வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு அப்ளிகேஷனை தேடி போனால் நிறைய அப்ளிகேஷன் வருது. ஒரு அப்ளிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணால் ஏகப்பட்ட அப்ளிகேஷன் லிங்க்கை ஓப்பன் பண்ணுது. இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நிறையா நண்பர்கள் எனக்கு இந்த அப்ளிகேஷனை டேக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு எனக்கு ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆக்சுவலி இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க பிரதர், இவங்க யார் என்னன்னு தெரில, இதை பற்றி கொஞ்சம் வீடியோ போடுங்க பிரதர் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இதை பற்றி நான் கொஞ்சம் ஆர்என்டி பண்ணி பார்த்தேன். இதில் பண்ணி பார்க்கக்குள்ள ஒரு சில டீட்டெயில் எல்லாம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. ஒரிஜினல் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ காசு போட்டு வாங்கி கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ரிஜிஸ்டர்டாக வந்துட்டு இருக்குது. இன்னும் ஒரு சில மெயில் ஐடியும் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த மெயில் ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில் எடுத்து நம்ம ஒரு சைட்டுக்குள்ளே போனோம்னா அதில் எக்கச்சக்கமான வந்துட்டு ஒரு அதாவது ஒரிஜினல் சைட் மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் அதில் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. அதை நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா டேங்க அப்பா என்னென்னமோலாம் இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சிம்பிளாக நீங்கள் லோன் எடுக்கலாம். ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பர் மட்டும் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஜஸ்ட்டு ஆதார் கார்டில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற மொபைல் நம்பரை இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு இதில் போட்டுட்டு ஆப்பை வச்சுருக்கிறாங்க, அதை பற்றியும் பார்ப்போம். அதில் போட்டுட்டு உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி அப்படின்றத வந்து கொடுத்துட்டீங்க, இங்கே கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு லோன் ஆஃபர் அப்படின்றதுக்குள்ளே போயிடுமா. ஸோ ஈஸியாக உங்களுக்கு லோன் கொடுத்துருவாங்களா. இதில் மல்டிபிள் ரீபேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். அதே போல் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பர்சனல் லோனும் உங்களுக்கு 5 ஸ்டெப்லேயே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதிகபட்சமாக இதில் 180 நாள் வரைக்கும் நாங்கள் டென்யூ டேட் அப்படின்றத கொடுக்குறோம். உங்களுடைய டேட்டாஸு மற்ற டீட்டெயில் எக்ஸட்ரா இதெல்லாம் சேஃபாகவே இருக்கும். நீங்கள் பேமெண்ட் வந்துட்டு டெபிட் கார்டு இந்த பேங்கிங்கு இதன் மூலிமா நீங்கள் வேலெட் மூலிமா கூட நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக லாகின் பண்ணாலே பேசிக் டீட்டெயில் கொடுத்தாலே உங்களுக்கு போதும். இதில் ஆதார் கார்டு பேன் கார்டு இது மட்டும் உங்கள்கிட்ட இருந்தாலே போதும். அப்புறம் ஒரே ஒரு செல்ஃபி இது மட்டும் இருந்தாலே போதும் அப்படின்றத இல்லை சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் ஸோ உங்களுக்கு அந்த லோன் கால்குலேஷன் அப்படின்றதுக்குள்ளே வந்துட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ லோன் வேணும், இன்ட்ரெஸ்ட்டு கூட நம்மளே போட்டுக்கலாம் போல், 1% இன்ட்ரெஸ்ட்டை போட்டு நம்ம போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். டென்யூ டேட் எவ்வளோ அப்படின்றத போட்டுட்டு ஸோ கீழே வந்து கால்குலேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் கீழே போனோம்னா இதில் இதுக்கு முன்னாடி லோன் எடுத்தவங்களுடைய வந்துட்டு ரிவ்யூஸ் அப்படின்றத பாசிட்டிவ் ரிவ்யூஸாக இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் நம்ம கீழே போய் பார்க்கலாம். ஸோ கீழே போய் பார்த்தா இதில் வந்துட்டு 10 நிமிஷத்துலேயே லோன் கிடைச்சிரும் அப்படின்றத இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவங்களுக்கு ஹோமு லோனோட டீட்டெயில் அந்த மற்ற டீட்டெயில் எக்ஸ்ட்ராட்டெல்லாம் போட்டிருக்காங்க. கேன்சலேஷன் பாலிசி இதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க. சரி ஓகே, நம்ம வந்துட்டு கான்டாக்ட் டீட்டெயில் செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா இது வந்துட்டு ஒரு கம்பெனியோட பெயரை போட்டு இவங்க லொக்கேஷன் அப்படின்றத பின் பண்ணி கொடுத்துருக்காங்க. போஸ்ட்பி டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிட்டட்னு சொல்லிட்டு போஸ்ட்பி டெக்னாலஜி ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸையும் இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரும் இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே, இப்போ இதில் இவங்க கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி கொடுத்தாங்க. அந்த மெயில் ஐடியை வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம். ஸோ அந்த மெயில் ஐடியை நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கக்கூட இதில் ஒரு சில டீட்டெயில்ஸ் அப்படின்றது இருக்குது. இது ஏன் சொல்ல வரன்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் நீங்கள் நார்மலாக நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஆப்பாக தான் பார்ப்பீங்க. பட் இதை இன்டெப்த்தாக உள்ளே போய் பார்க்கக்கூட இதில் நிறையா விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு இதில் அவைலபிளாக இருக்குது. சரி ஓகே, இந்த இடத்துல மற்றபடி டீட்டெயிலாக எதுவும் பெருசாக ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படின்னு இதில் வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஸோ மற்றபடி இதில் வேறு எந்த டீட்டெயிலுமே இதில் கொடுக்கல, மெயில் ஐடியில் கொடுக்கல. அப்புறம் இவங்களுடைய அஃபிஷியல் மெயில் ஐடின்னு சொல்லிட்டு இன்னொரு மெயில் ஐடியை வந்துட்டு இவங்க மென்ஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ இவங்களுடைய ஆஃபீஸ் மெயில் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெயில் ஐடியை நம்ம எடுத்து போட்டு செக் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நோ ரிஸ்க் ஃபவுண்ட் அப்படின்னு வந்து வந்துருச்சு. ஸோ இது ஒருவேளை இது மெயில் ஐடியே இல்லாத தப்பான மெயில் ஐடி போட்டிங்கன்னா அது வராது, எரர் காமிச்சிடும், இந்த மாதிரி மெயில் ஐடியே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிடும். அப்போ இந்த மெயில் ஐடியை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை மட்டும் காப்பி பண்ணி, ஏன்னா வந்துட்டு வைஷாலி செக்யூரிட்டி லிமிட்டடாக செக்யூரிட்டிஸ் லிமிட்டட் .com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சரி ஓகே, இதை நம்ம தூக்கி தனியாக போட்டு பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு இந்த வெப்சைட் வந்துட்டு ஓப்பன் ஆகுது. சரி, இந்த வெப்சைட்டில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா நிறையா லோனை பற்றின வந்துட்டு விஷயங்களை இந்த இடத்துல வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. லோன் ஐஎஃப்ஐ அப்படின்ற ஒரு ஆப்பையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதில் உங்களுக்கு எவ்வளோ லோன் கொடுப்பாங்க அப்படின்றது, அப்புறம் சர்வத்ரா கேஷ் அப்படின்றதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 8000 உங்களுக்கு 80000 வரைக்கும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இதனுடைய டீட்டெயிலு இல்லை லோன் எடுக்கிறதுக்கான நேர காலம் அதையும் வந்துட்டு இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40000 ரூபாயிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன்.
40,000. ஆமாம், 40,000லேருந்து ஸ்டார்ட், அதாவது 4,000லேருந்து 40,000 வரைக்கும் இதில் உங்களுக்கு லோன் அப்படின்றது கொடுக்குறோம். உங்களுக்கு டே கணக்கில் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது 0.3லேருந்து 0.5 வரைக்கும் நாங்கள் போட்டுட்ருக்குறோம் அப்படின்றது இதில் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ மற்றபடி பெருசாக வேறு எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல. இந்த இடத்துல இவங்களுடைய ஆஃபீஸு எப்படி இருக்கும் அதனுடைய டீட்டெயில் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதையும் நம்மளால் இந்த இடத்துல பார்க்க முடியுது. நாங்கள் ஆர்பிஐயில் இருக்கிறோம் அப்படின்ற சொல்லிட்டு ஆர்பிஐயோட லிங்க் அப்படின்றது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பட் ஆர்பிஐ லிங்க் உள்ள போகக்குள்ள இவங்க இவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய பேர் இந்த இடத்துல வரல, ஆர்பிஐயோட லிங்க் அப்படின்றத இவங்க போஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஸோ அது இந்த இடத்துல இருக்குது. மற்றபடி வந்துட்டு சரி ஓகே, இங்கேயே வந்துட்டு மெயில் ஐடி அப்படின்றது இருக்குது, நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இவங்க ஏதோ ஆப்பெல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல அந்த ஆப்பில் போய் செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த ஆப்பை நான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணால் இந்த யூஆர்எல் வாஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வருது. சர்வர் வந்துட்டு இது அலோ பண்ணலை அப்படின்றது எனக்கு இதில் காமிக்குது. சரி ஆப்பிள் ஸ்டோரில் போய் பார்க்கலான்னு பார்த்தா அதில் எனக்கு ஓப்பனே ஆகலை. சரி அதுக்கடுத்து இது என்னடா இது எப்படா போயிட்டுருக்குது. சரி ஓகே நம்ம இதிலிருந்து ஒரு லிங்க் எடுத்து போனோம் பார்த்தியா அதுக்குள்ளே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா எனக்கு வந்துட்டு லிங்க் அனுப்புனாங்கல்ல, அதாவது ரெடிஜென் வந்துட்டு ஒரு ஆப்பு, அதை தான் ஷேர் பண்ணாங்க. சரி அதை நான் கொடுக்கலான்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் கிளிக் பண்ணால் எனக்கு இந்த இடத்துல டவுன்லோட் ஆப்ஷனுக்குள்ளே தான் போகுது. ப்ளே ஸ்டோருக்குள்ளே எனக்கு அது வந்துட்டு போகவே மாட்டேங்குது. சரி கீழே ஏதாவது லிங்க் கொடுத்துப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா மேலே ப்ளே ஸ்டோர் மாதிரி லோகோ போட்டு அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் கிடையாது, இந்த அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோர் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ண அப்ளிகேஷன் அப்படின்றதுனால இது முதல்ல நம்ம அந்த கிரெடிஜென் ஆமாம் ரெடிஜென் இல்லை கிரெடிஜென் தான், இங்கே சியை வந்துட்டு இவங்க பெருசாக வேறு ஏதாவது லோகோ மாதிரி போட்டிருக்காங்க. கிரெடிஜென் அப்படின்ற ஒரு பேரில் சொன்னாங்க. நம்ம போய் அதுக்குள்ளே செக் பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற டீட்டெயில் எடுத்து போட்டு பார்த்ததில் அவங்களுடைய வந்துட்டு அஃபிஷியல் டொமைன் அப்படின்றது 10 மாதத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்காங்க அப்படின்றத வந்து போட்டிருக்காங்க. 10 மாதம் 17 நாள் ஆயிருக்குது, 2025 வந்துட்டு இது எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்றது போட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி இதெல்லாம் வாங்கிட்டா அது ட்ரஸ்டடா அப்படின்றது கிடையாது. இதனுடைய ஏஜ் நம்ம வந்துட்டு இப்போ இதோட ஏஜெல்லாம் நம்ம பார்க்க முடியாது இல்லைங்களா, வெப்சைட்டோட ஏஜெல்லாம் நம்மளால் பார்க்க முடியாது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் எப்போ லான்ச் பண்ணால் எப்படி லான்ச் பண்ணான்றதை பார்த்துருவோம். பட் இதுக்கு வந்துட்டு ஏஜ் பார்த்துக்கலாம். அப்போ இது வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ண ஒரு வெப்சைட்டு தான் இது. ஏன்னா வெப்சைட்டை மக்களுக்கு எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு இதை வச்சு நான் இதை போட்டு பார்த்தா இங்கே ரீசெண்டாக வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த இவங்களுடைய இது இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இந்த இதை வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இருங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா அது முக்கியமான ரீசன் என்னென்னா இப்போ நிறையா வந்துட்டு லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு எக்கச்சக்கமாக வந்துட்டு வந்துட்டுருக்குது. இது வேறு இந்த லோகோ வந்துட்டு ஓப்பன் பண்ணுற சொல்ல கிடையாது, எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்குது. அதனால் எல்லோரும் உஷாராக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது என்னாலேயே ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட 1 ஹவர் கிட்ட எடுத்துக்கிட்டேன் நான் இதை நான் வந்து செக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த வெப்சைட்டை நம்ம செக் பண்ணி பார்த்தா வெறும் 2 மாதம்தான் ஆகுது, 2 மந்த் 19 டேஸ், அதாவது 2 மாதம் 19 நாள் தான் ஆகுது. இப்போ பாருங்கள் எவ்வளோ ரீசெண்டாக லான்ச் பண்ணுது. அப்போ நம்ம புது அப்ளிகேஷன் வந்து நம்பாதீங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து புது வெப்சைட் மட்டும் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு அச்சு பிசல் பார்க்குறப்ப அப்படியே ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு வந்துட்டு ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ரொம்ப வந்துட்டு கம்பெனி பெரிய கம்பெனி சரியான கம்பெனி பா இவங்களாம் அப்படியே ப்ரொஃபஷ்னலாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. சரி ஓகே, இதனுடைய ஏஜ் அப்படின்றது இப்போ ரீசெண்டாக லான்ச் செய்யப்பட்ட ஒரு ஏஜ் தான். ஸோ இது வந்துட்டு ஒரு புதுசான ஒரு அப்ளிகேஷன் தான் இது அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ப்ளே ஸ்டோர்லேருந்து வெளியில் போய்ட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸை ஃபுல்லாகவே வந்துட்டு நமக்கு இதில் வந்துட்டு திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம பார்த்த அப்ளிகேஷனோட பேர் சொல்லிடலாம், ஏன்னா இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம முதல்ல இதில் பார்க்கக்கூடிய இது வேறு வந்துட்டு போகவே மாட்டேன்து, லோன் ஐஎஃப்ஐ அப்படின்ற ஒரு பேரில் இவங்க வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. ஸோ இரண்டாவதாக பார்க்க போகிறது இரண்டாவதாக பார்த்துருக்கிறது என்னென்னா சர்வத்ரா கேஷ் காஸ் அப்படின்ற பேரில் வந்துட்டு வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போஸ்ட் பி அப்படின்னு வருது, போஸ்ட் பி கிடையாது, போஸ்ட் பி அதாவது பிஐ போட்டிருக்காங்க. பி தான் போஸ்ட் பி வரும்னு நினைக்கிறேன், பட் இவங்க பிஐ வந்துட்டு போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வரும், ஆனால் இது வந்துட்டு ஃபுல்லாக ஓப்பன் ஆக மாட்டேன் எனக்கு போஸ்ட் பி அப்படின்றது இந்த இடத்துல எனக்கு ஓப்பன் ஆக மாட்டேன். இப்போ வந்து காசு கொடுத்தும் வெப்சைட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல், வெப்சைட் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, மெயில் ஐடியெலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் போஸ்ட் பி, இதனுடைய பேர் என்னென்னா ஐஎம்பி ஃபண்ட் அப்படின்ற பேர்லேயும் இருக்குது போல். ஸோ இந்த மாதிரி பேரெல்லாம் வச்சுருக்கிறாங்க, ஆனால் ரிஜிஸ்டர்ட் பேரை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் பேர் வச்சுருக்கிறாங்க. ஸோ இதில் வந்துட்டு சரி ஓகே, இப்போ இந்த மாதிரிலாம் நிறையா வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம முதல்ல கிரெடிஜென் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் தான் முதல்ல பார்க்க வந்தோம். அதுக்குள்ளேருந்து வந்தது டொமைனை செக் பண்ணோம், டொமைன்லேருந்து மெயில் ஐடி எடுத்தோம், மெயில் ஐடியிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அதிலிருந்து ஒரு வெப்சைட் லிங்க்கை வந்துட்டு எடுத்துருக்குறோம். நம்ம
ஏன்னா நம்மளே கண்டுபிடிக்காத அளவுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க, ஏன்னா இது எக்கச்சக்கமாக இருக்குது. முதல்ல நம்ம எதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா, இதை வந்துட்டு ப்ளே ஸ்டோர்லேயே நம்ம வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஜிமெயில் ஐடி வந்துட்டு கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு சில இதுலேயும் ஜிமெயில் ஐடி கொடுக்குறாங்க. ஜிமெயில் ஐடி கொடுத்தாலே அது ஃபேக்குன்னா கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு அது மேக்ஸிமம் ஒரு ரிஜிஸ்டர்ட் கம்பெனி உங்களுக்கு ஜிமெயில் ஐடி கொடுக்க மாட்டாங்க. அதில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி அஃபிஷியல் டொமைன் அப்படின்றத கொடுப்பாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் கன்சியூமர் கம்ப்ளைண்ட் கோர்ட்டில் செக் பண்ணி பார்த்தோம். பட் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரிஜினல் மெயில் ஐடி அப்படின்றத வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் கவனமாக இருங்க, ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மெயில் ஐடியில் எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறது, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுன்னு தெரியாது அப்படின்றதுனாலே இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் இது போல் அப்ளிகேஷனெல்லாம் மாட்டி பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா, ரொம்ப சிம்பிள் தான். இந்த மாதிரி அப்ளிகேஷன்லேருந்து வெளியில் வரதுக்காக நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணி அதை வந்துட்டு இந்த வீடியோ கீழே நான் லிங்காக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். அந்த வீடியோவில் இருக்க 8 விஷயம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே போதும். ஈஸியாக இந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் வெளியில் வந்துடுவீங்க. யாரும் பயப்படணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நம்ம நாளைக்கு இது போல் வேறொரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பை.